வெல்கம் டு சசி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒயிட் குஸ்கா வித் தால்ச்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒயிட் குஸ்காக்கு இந்த தால்ச்சாவோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதோட நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 3 பட்டை, 5 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ, 2 பிரிஞ்சி இலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம், 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், புதினா 1 கைப்பிடி அளவு. புதினா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம், ஏன்னா இந்த சாதத்துக்கு புதினா ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறது இல்லை, அதனால் பச்சை மிளகாய் உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி 1 ஒன்று போட்டால் போதும், நிறைய ஆட் பண்ண வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் ரைஸ் எடுத்தால் அதனால் 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிச்சு, ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போது ரைஸ் ஆட் பண்ணியாச்சு, கிளறிட்டு மூடி வச்சிடலாம். சிம்லேயே வேகட்டும், இடையில 2 டைம்ஸ் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ரைஸ் போட்ட உடனே ஒன்ஸ் வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஒயிட் குஸ்கா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இதுவும் நீங்கள் சீரக சம்பா ரைஸ் பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தால்ச்சா பண்ணுறதுக்கு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 பட்டை, 3 கிராம்பு, 1 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் போல் புதினா, 1 கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 கத்திரிக்காய், 1 வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். காய் நல்லா வதங்கினோன்னே துவரம் பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இதோட புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1/3 பீஸ் மாங்காய் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். மாங்காய் போடுற மாதிரி இருந்தால் புளி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இதோட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஒயிட் குஸ்கா வித் தால்ச்சா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.